ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான, எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச தக்காளி சாஸ் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி நல்லா பழமாக இருக்கணும், அப்போ தான் தக்காளி சாஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இது கூடவே 1 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடிடலாம். மிதமான சூட்டில் 5 நிமிஷம் இது இப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா வேகணும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். தக்காளியோட தோலில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஓரளவுக்கு ஆறட்டும். ஆறினதுமே இந்த தக்காளி வெங்காயம் பூண்டை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி விழுத அரைச்சி எடுத்ததும் இப்போ இதை வடிகட்டிடலாம். ஒரு பவுலில் மேலே வடிகட்டி வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்க தக்காளி விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு சூப்பரான தக்காளி பியூரி கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்துருக்க தக்காளி பியூரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, தக்காளி பியூரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 தக்காளி சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு, 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், மிதமான சூட்டில் இந்த தக்காளி பியூரி நல்லா கொதிச்சு கெட்டியாகி தக்காளி சாஸ் பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் விட்டுருங்க, நடுவில் நடுவில் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இப்போ மறுபடியும் 5 நிமிஷம் ஆச்சு, நம்மளோட தக்காளி பியூரி நல்லா கொதிச்சு கெட்டியாகி சாஸ் பதத்துக்கு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, நம்மளோட சுவையான தக்காளி சாஸ் ரொம்ப சூப்பராக தயாராயிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.